Hi friends, in the video la part 2 craftings dhaan paaka porom. Part 1 craftings oda video link vandu description la kudukuren. Thevapatta paakadhavanga paathukonga. Craftings la paakradhukku munnadi nama channel la post pandra videos ah thodarndhu paaka subscribe panna marakkadhinga. Post panna odana video paakradhukku bell button ah click pannirunga. Already part 1 video paatha ellarkume therinjirukum idhu dhaan enoda craft suitcase. Idhula dhaan maximum enoda craft materials ellame vechirpen. Idhula dhaan eduthu use panven. पार्ट वन नम पाद मेटीरियल वीडियो पाकल इतना इनो फोन स्टाड क्राफ्ट वीडियो एड़कन फर्स्ट नमक और स्टाड देव ऐन नम्बर रे क्यों यूस पड़ी क्राफ्ट पड़नों वीडियो एपयेमेंगे नमकूर और कंपा नमक और स्टाड देव इतना ना फर्स्ट यूस पड़िटे आना इड़ी स्टाड निका फोन अका की विन वे ना यूस पड़िटे इतना अंत स्टाड इत वो स्ट्रांगे फोन मटिकन इत वो ना अड्जस्टमेंट पड़ मु आना अंत स्टाडोड़ स्टाड वो रोम हईट वरा ना वे मटि वे स्टाड यूस पड़ी वीडियो एल ना वीडियो एट अम्ब पाकपो पाक्स इन पाकल वह पाती साटिन रिबन डेकोरेटिव रोप स्टोन चेन एल वें पाकल नम्बर इत वो डेकोरेटिव रोप नया क्राफ्ट पातपी इत वो लेस इधर इन मॉडल लेस इतना स्टोन चेन्स इत वह पाती क्राफ्ट सेलो टेप इत व नम्बर फ्लवर पड़ोब की यूस पड़ेद वांगे इन ना यूस पड़े अड़ क्राफ्ट ना यूस पड़े साटिन रिबन मैक्सिमम एल कलर वे अतक्स वो वे पाकल वो एल टाइप सेलो टेप स्टेबलर वचर इत पातपी आलरे डेकोरेटिव सेलो टेप इंवर इन टाइप सेलो टेप डबल टेप मादी इत वो नार्मल सेलो टेप அடுத்து இது வந்து இன்சுலேஷன் டேப் இது வந்து தேவையான கலர்ல மட்டும் வச்சிருக்கேன் இது வந்து ஆனா எல்லா கலர்லயுமே கிடைக்கும் இது வந்து டபுள் டேப் ரெண்டு சைஸ்ல இருக்கு இந்த மூணுமே டெக்கரேட்டிவ் செல்ல டேப் நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இதுல வந்து ஸ்டேப்லரும் ஸ்டேப்லர் பின் பாக்ஸும் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இந்த பாக்ஸ்ல வந்து இந்த மெட்டீரியல்ஸ் தான் வச்சிருக்கேன் அடுத்ததா இந்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுல வந்து ஃபெவிகால் பாட்டில் எல்லாம் வச்சிருக்கேன் சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அடுத்து ஃபெவி பாண்ட் இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ இது வந்து நம்ம silk thread earrings bangles எல்லாம் பண்ணும்போது இத யூஸ் பண்ணி பண்ணா இன்னுமே பெஸ்டா இருக்கும் அடுத்து ஃபெவி குவிக் இது வந்து ஃபெவி பாண்ட் கிடைக்காத நேரத்துல யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன் இது வந்து பேப்பர் கூலிங் குரிய மெட்டீரியல் இதுவும் பேப்பர் கூலிங்ல யூஸ் பண்ற வார்னிஷ் அவ்வளவுதான் இந்த பாக்ஸ்ல வந்து இந்த மெட்டீரியல்ஸ் தான் வச்சிருக்கேன் அடுத்ததா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து க்ளே வச்சிருக்கேன் ஏர் ட்ரை க்ளே வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண க்ளே கொஞ்சோண்டி இருக்கு அது வந்து அடியில் வச்சிருக்கேன் இது வந்து புதுசா வாங்கிருக்கேன் ஏர் ட்ரை க்ளே இது வந்து ஏர் டைட் கண்டெய்னர்ல தான் வைக்கணும்ங்கிறதுக்காக இந்த பாக்ஸ்ல நான் வச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோனா ஹாட் க்ளூ gun இது வந்து ஃபர்ஸ்ட்ல கிராஃப்ட்ல யூஸ் பண்ணி பாத்துるீங்க இதுல க்ளூ ஸ்டிக் வந்து சரியான குவாலிட்டி இல்லாத தான் வாங்கிட்டேன் போல அதனால சில நேரங்கள்ல இது சரியா ஒட்டறது இல்ல அதனால இத ரொம்ப யூஸ் பண்றது இல்ல அதனால நான் ஃபெவி பாண்ட் தான் மேக்ஸिमम யூஸ் பண்றேன் அடுத்து வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒரு பேக் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து டிஷ்யூ பேப்பர்ல கிராஃப்ட் பண்ணும்போது தேவைப்படும்ங்கிறதுக்காக இந்த பேக் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கலர்ஃபுல்லா கிராஃப்ட் கடையில பார்த்தேன் இது வந்து ஏதாவது ஒரு கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இத வந்து வாங்கி வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்ட்ரா வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து நார்மல் ஸ்ட்ரா தான் இதுலயும் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாம்ங்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெடிமேட் லைட் இது வந்து ஆல்ரெடி நிறைய கிராஃப்ட்ல பாத்துるீங்க அடியில் ஸ்விட்ச் ஆன் பண்ணா எரியும் இது வந்து சிங்கிளா கிடைக்கல இந்த மாதிரி மினிமமே 6 பீஸ் வாங்கணும்ங்கறதனால இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து பேப்பர் கூலிங்க்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் பேப்பர் கூலிங் குறியதே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒன்னு பார்த்தோம் இது வந்து இன்னொரு பாக்ஸ்ல இருந்தது அதே மாதிரி பேப்பர் கூலிங் வார்னிஷ் ஃபெவிகால் பாட்டிலோட இருந்தது இதுக்குரிய இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்ல அதெல்லாம் இன்னொரு வீடியோல இன்னொரு தடவை காட்டுறேன் அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா வால் ஹேங்கிங்ல யூஸ் பண்றது இது வந்து கிளாஸ் பீஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப அழுத்துனீங்கனா உடைஞ்சிரும் இது வந்து அதுலயே இன்னொரு கலர் இது வந்து நம்ம வால் ஹேங்கிங் பண்ணும்போது அதுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா இது வந்து 3D அவுட்லைனர் இது வந்து நிறைய கலர்ல கிடைக்கும் என்கிட்ட ரெண்டு டைப்ல கோல்டன் கலரும் ஒரு கிரீன் கலரும் இருக்குது அடுத்ததா இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸும் வச்சிருக்கேன் கிராஃப்ட் பண்றதுக்கு அவ்வளோதான் மிச்சம் இருக்க கிராஃப்ட் மெட்டீரியல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.